யமன் ஹவுதிஸ் திரும்பவும் தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் போல சிப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த தடவை அமெரிக்காவோட ஒரு எல்பிஜி கார்கோ கண்டெய்னரை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிசயம் செஞ்சுருக்கிறாங்க, வரலாறுலேயே மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டாங்க ஹவுதிஸ் அப்படிங்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவுதிஸ் அங்கேருந்து ஒரு க்ரூஸ் மிசைலை லான்ச் பண்ணி இஸ்ரேலோட எலியாட் பகுதியை வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. எலியாட் பகுதியில் தாக்குதல் நடந்ததுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹவுதிஸ்னால இதுக்கு மேலே இஸ்ரேலோட பகுதிகளை தாக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்த முடியல. பட் ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க தாக்கியிருக்காங்க, அதனால தான் மிசைல் வந்து இடை மாறி போய் வேறு பக்கம் போய் விழுந்துருக்குது, அது ஆரோக்கியத்தினால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஹவுதிஸ் ஒரு மிசைல் லான்ச் பண்ணுறாங்க, அது இஸ்ரேலுக்கு போகுது, அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டாக இருக்குது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம எப்போ பதிவுல போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த கட்ட வளர்ச்சியடைய உதவியா இருக்கும். எனக்காக இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் மார்ச் 17ஆம் தேதி குவாம்ல இருக்கக்கூடிய ஆண்டர்சன் ஏர்பேஸ்ல இருந்து பாம்பர் ரக விமானம் B-52H, இதை ஸ்டேட் ஆஃப் ஓட்டஸ் சொல்லுவாங்க, இந்த ரக விமானத்துல இருந்து AGM-183A அப்படின்ற ஒரு மிசைலை ஏவி சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த மிசைல் சோதனையோட டெஸ்ட் ரிசல்ட்டு சக்சஸ்ஸா ஃபெயிலியரான்றது சொல்லலை. ஆனால் இந்த மிசைல் பறந்ததுனால சில இம்பார்ட்டண்டான ஃப்ளைட் டேட்டாஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் சில சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேற்குலக சோர்சஸ், உக்ரைன் தரப்பு சோர்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்க தரப்பில் இது போல மீடியா தரப்புலாம் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபெயிலியர் சக்சஸ்னு எந்த ஒரு ஸ்டேட்டஸும் சொல்லலை. இதுபோல ஏவி சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒன்றுமே இல்லை, இது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் தான். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏவி சோதனை பண்ணி பார்த்ததில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் சக்ஸஸ்ங்கிறாங்க. எதனாலும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அமெரிக்கா ஹைப்பர்சோனிக் சக்ஸஸ் பண்ணி தான் சும்மாவாக இருப்பாங்க, அப்படியே கோலாகல விழாவாக கொண்டாடி இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பட் இருந்தாலும் இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அமெரிக்கா சக்சஸ்ஸா ஃபெயிலியரா அப்படின்றது தெரியல. என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இதுக்கு தலைவர் கிம் ஜாங் உன் அவர்கள் இருக்கிறாரில்ல, ஒரு தரமான செயலை செஞ்சு விட்டுக்கிறாரு. இவங்க இப்பதான் டெஸ்ட் பண்றாங்க. ஆனா நார்த் கொரியாவோட ஹைப்பர்சோனிக் மிசைல் ஏவுகணைய குவாம்ல உழுகிற மாதிரி நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க, அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள் சொல்லிக்கிறாரு. ஆல்ரெடி அவங்ககிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது, அந்த மிசைல் குவாம்ல போய் உழுகுற அளவுக்கு கேப்பபிலிட்டிஸை பில்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட எங்க உங்ககிட்ட இல்லை, நாங்கள் உங்கள் இடத்தையே அடிக்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது போல கெத்தான ஒரு விஷயம் செஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 18ஆம் தேதி நார்த் கொரியா சூப்பர் லார்ஜ் MLRS சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்களாம்மா. சூப்பர் லார்ஜ்னா கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகமாக ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு அனலிஸ்ட் சொல்கிறாங்க. பட் ஆனால் தெளிவாக என்ன விவரம் தெரியல. பட் ஆனால் சூப்பர் லார்ஜ் MLRS டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிறது போல கிம் ஜாங் உன் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் சமீபத்தில் தான், ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி தான் ஜப்பானோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க, இது போல் நார்த் கொரியா எங்களோட கடல் பரப்பு பக்கத்தில் வந்து மிசைல் ஏவி சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அந்த மிசைல் வந்து விழுகும்போது பார்த்துருப்பாங்க இல்லையா ஜப்பான் தரப்புலேருந்து, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏவக்கூடிய அந்த மிசைல் 350 கிலோமீட்டர் அப்புறம் 50 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறது போல ஜப்பானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 350 கிலோமீட்டர், உயரம் வந்து 50 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அப்படின்னு. அதனால ஜப்பானோட எந்த பகுதியில் வேணாலும் வந்து விழுந்து வெடிக்குமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குத்தானு செய்யும். அதனால அவங்க தரப்புலேருந்து ஒரு கண்டனம் வந்திருக்குது. இது போல சவுத் கொரியா தரப்புலேருந்து கண்டனம் வந்திருக்கு, அமெரிக்கா தரப்புலேருந்து கண்டனம் வந்திருக்கு. இவங்க ஏன் இது போல வேலையை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சவுத் கொரியாவோட இணைஞ்சு ட்ரில்ல செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, செய்கிறாசா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் திரும்பி செஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் ஓகே, அமெரிக்காவோட ஹைப்பர்சோனிக் மிசைல் கனவு என்ன ஆச்சு, ஏர் லான்ச்சு வெர்சனையும் ஊசலாடிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அமெரிக்காவோட இந்த நேவல் ஃபோர்ஸ்லாம் இருப்பாங்களே, அதுலேயும் வந்து நம்ம 2030க்குள்ள சப்மரைன்லேருந்து ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து நம்ம உருவாக்கணும், அதுக்காக டெஸ்ட் சைட்ஸ்லாம் ரெடி பண்ணணும், ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2030ல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சப்மரைன் உருவாக்குவாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த சப்மரைன்களால இது போல ஒளியை விட 5 மடங்கு வேகமாக
போகக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்களை உருவாக்கணும், அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கக்கூடிய டார்கெட்டை வெறும் 15 முதல் 30 நிமிஷத்தில் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்லாம் போய் சென்று தாக்கி அளிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது வைஸ் அட்மிரல் ஜானி அவர்கள் அமெரிக்கா தரப்புலேருந்து. ஆனால் இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த மிசைலோட டெஸ்ட் சைட்டே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதை கட்டி முடிச்சு அங்கே ஒரு மிசைலை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா 2030 நீ என்னங்க கூடிய சீக்கிரத்தில் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன்னா எல்லா நாடுகளுமே இந்த ஆயுதத்தை வாங்குறதுலையும் சரி விற்கிறதுலையும் சரி செய்யறதுலையும் சரி அதிகமான ஆர்வம் காமிச்சிட்ருக்குறாங்க. அதுவும் பாருங்கள் இந்த ஆப்ரஹாம் டேங்க்கு 2 வாரத்தில் 4 டேங்க் காலியாயிருக்கு ஆப்ரஹாம்ந்து. அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ரஹாம் டேங்கை வாங்கிறதுக்கு ஒரு நாடு அதிக அளவில் முனைப்பு காமிச்சிக்கிட்டு வருது. யாருன்னு தானே கேட்குறீங்க, வேறு யாருமே இல்லை, பெஹ்ரீன் தான். மொத்தம் 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒர்த்துக்கான இந்த டீலுக்கு அமெரிக்க தரப்புல கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கூடிய சீக்கிரம் பெஹ்ரீன் கிட்ட இது போல ஆப்ரஹாம் டேங்க்கள் வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எல்லா நாடுகளும் அதிகமான ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது போருக்கான காலமா மாறிடுச்சா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்லயா இருக்கட்டும், மேற்கு உலகத்திலயா இருக்கட்டும், ஏசியா பக்கமா இருக்கட்டும், அதிக அளவில் எஸ்கலேஷன்ஸ் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த இந்தியா சீனா பாருங்க, அந்த பார்டர்ல கூட நம்மளோட பார்டர்ல கூட சீனா வந்து ஓவரா வாலாட்டிட்டு இருக்குது. சமீபத்துல கூட நம்மளோட பிரதமரான மோடி அவர்கள் இது போல அருணாச்சல் பிரதேசுக்கு போறதுன்னு சொன்னதுக்கு அதுக்கு கவலை தெரிவிச்சிருந்தாங்க. சீனா தரப்புல இருந்து நம்மளோட பகுதிக்குள்ள போறதுக்கு சீனாக்கு வந்து கவலையா இருக்காம நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படித்தான் போவேன் அப்படிங்கிறது போல நம்மளோட பிரதமர் அவர்கிட்ட இருந்து பதில் வந்திருந்தது. ஸோ இது போல சூழ்நிலை இருக்கும்போது எந்த நேரத்துலையும் சீனா வந்து நம்ம மேலே ஏதோ இது போல எஸ்கலேஷன் பண்ணலாம் நல்ல முசாரா இருக்குன்றதுக்காக பாகிஸ்தானோட பார்டரில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ்லாம் எடுத்து ஒரு 10,000 பேர் இந்த பக்கம் டிப்ளாய் பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரியான செய்திகள்லாம் போயிட்டுருக்கா. இப்போ அது மேலே அதிகமான ஆளுங்க வந்து அங்கே தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிற தங்கும் வசதியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லையா. இப்போ அதுக்கான வேலைகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதனால பங்கர்ஸ் போல அமைப்புகள் வந்து இந்த எல்ஏசி பகுதியில் அதிகமாக கட்டிட்டு இருக்கோம். ஒரு பங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 120 பேர்த்து வரைக்கும் இருக்கிற மாதிரியான அகாமடேஷன் ஃபெசிலிட்டி வைஸ் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தகவல் வருது. ஆக இந்த இடத்துல ஒரு எஸ்கலேஷன் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இது போல இந்த இடத்துல எஸ்கலேஷன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இதுக்கு அனலிஸ்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சீனா வேணுக்குனுமே வம்படையா ஏதோ ஒரு பிரச்சனை இந்த எல்ஏசி பகுதியில் நடத்தலாம். அதாவது ரொம்பவும் பெருசான ஒரு எஸ்கலேஷன் இல்லைனாலும் சும்மா வந்து தாக்குற மாதிரியான வேலைகளை செய்யலாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனா நம்மளை சீண்டிட்டே இருக்கும்போது நம்மளை வந்து தாக்கும்போது நம்ம வேற வழியே இல்லாமல் மேற்குலக நாடுகள் பக்கத்தில் சாயறதுக்கான வேலை போயிருமோ அப்படின்றது போல வருது. ஏன்னா சீனா நம்ம மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு சில ஆயுதங்கள் வேணும், அதனால நம்ம மேற்குலக நாடுகளோட டீலிங் போட்டுருவோமா அப்படின்ற கேள்வி வருது. அப்படி நம்ம போகும் பட்சத்தில் அதுதான் சீனாக்கு வேணும். அப்படி மட்டும் நம்மளை எப்படியா பிடிச்சி கொண்டு போய் வெஸ்ட் கூட கோத்து விட்டு வந்துட்டோம்னா இப்போ ரஷ்யான்ற பீஸ் தனியாக தான் இருக்குது, நம்ம லபக்குன் முழங்கிக்கலாம், நம்மளை வந்து ஓவரா டிபெண்ட் பண்ணி இருக்க வச்சுக்கலாம் அப்படின்றது போல சீனா நினைக்குது. அதனால கண்டிப்பா சீனா இந்த தைவான் பக்கத்துல பஞ்சாயத்து பண்ணுவாங்களோ இல்லையோ கண்டிப்பா நம்மளை அடிப்பாங்க. அதாவது இந்தியா மேல ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால இவங்க சொல்றதை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லைனாலும் கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கிற மாதிரி இருக்கு. நம்மளை வெஸ்ட் பக்கம் தள்ளி விட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு வேற வழியே இல்லாம சீனா சொல்றபடி கேட்க ஆரம்பிச்சுக்கணும் இல்லையா. அதனால சீனா லபக்குன்னு லபேஸ் பண்ணிடலாமா ரஷ்யாவை அப்படிங்கிறது போல யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதனால நம்ம கொஞ்சம் சூதானமாக தான் இருந்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் இந்த சீனாவோட பிரச்சனை நம்ம கூட மட்டும் இல்லை, அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைவானு ஜப்பானு பிலிப்பைன்ஸ்னு இந்த ஏரியாவில் எல்லாம் அக்கப்போகிறா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் 9-9 வரைஞ்சி வச்சுக்கிட்டு இந்த பகுதி எல்லாமே எங்களோட தான் அப்படிங்கிறாங்க. நார்மலாக ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டில் வந்து பக்கத்தில் எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் இருக்கும், இந்த கடல் பகுதியில் நம்ம போய் மீன்கள் பிடிக்கலாம் அப்படிங்கிறது போல எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் இருக்கும். அது எல்லாமே இல்லாமல் இந்த அவங்க வரையிற வரைக்கும் எங்களுக்கு தான், நாங்கள் பார்க்குற வரைக்கும் இல்லை எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்களோ ஒரு காமெடியில். அது போல சீனாவோட கண்ணில் படுற வரைக்கும் இருக்கிற எல்லா கடல் பரப்பு எங்களுக்கு தான் அப்படிங்கிறது போல சீனா தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, அது எப்பவுமே அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். சொல்றதோட நிறுத்திக்காம ஏதோ ஒரு எஸ்கலேஷன் ஆயிடுச்சு வச்சுங்க, ஏதோ ஒரு எஸ்புஸ்கான வேலையை சீனா பார்த்து வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்போ எப்படி இந்தியா சீனா வந்துடுன்ற போலவே அதே போல தானே சீனா தைவானும் வந்துடும். அதனால அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள், பிலிப்பைன்ஸோட அதிபரான மேக்ரோஸ் அவர்கள், அப்புறம் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரான கிஷிடா அவர்கள், இவங்க 3 பேர் உட்காந்து ஒரு மீட்டிங் போட போகிறாங்களாமா. இதனால நேட்டோ மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு அலையன்ஸ் உருவாக்கிடலாமா அப்படிங்கிறது போல ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த திட்டம் மட்டும் ஓகேன்ற போல ஆயிடுச்சுன்னா
இங்கே ஒரு நேட்டோ போல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதில் எப்படியாவது இந்தியாவை தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிறதோல ஆல்ரெடி நேட்டோ ப்ளஸ்ஸு இது போல ரகரகமாக வச்சுக்கிறாங்க இல்லையா அமெரிக்கா, அதில் எப்படியாவது சேர்த்தலான்னு பார்க்குறாங்க. இதுதான் சீனாக்கும் தேவைப்படுது. இது போல எந்த விஷயத்துலையும் போகாமல் இதே மாதிரி நான் அலைன்டாக இருந்துட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் டஃப்பான ஸ்டேஜ் தான். அதை மட்டும் நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த சுவிட்சர்லாண்டில் ஒரு நாடு எந்த அளவுக்கு நடுநிலைமையாக இருந்தாங்க இந்த உலக போர்லன்றது தெரியும். அதே மாதிரியாவாச்சும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா சுவிட்சர்லாண்டுக்கு எப்படி வருமானம் வருது, இவங்க எந்த நாடு கூடயும் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அங்கே ஒரு பேங்க் ஆரம்பித்து பல நாடுகளோட வருமானமும் பணமும் அங்கே வந்துட்டு இருந்தது, அதே போல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதோல பல அனலிஸ்ட் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான், நடக்குதா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.